ஸோ கைஸ் லியோவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த படம் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டையில் பார்த்தோன்னா என்ன மாதிரியான கலெக்ஷன் எடுக்க போகுது ரெக்கார்ட் செட் பண்ண போது அப்படின்னு நம்ம வெயிட் இருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் லியோவை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியலான நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட எட்நூத்த ஐம்பது ஸ்க்ரீன்லேருந்து தொள்ளாயிரம் ஸ்க்ரீன் வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறக்காக டீம் பிளான் பண்ணியிருக்காங்களாமா இதை வந்து ப்ரொடியூசராக இருக்கிற தனஞ்சன் அவர்களை வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஸோ அந்தளவுக்கு விக் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா லியோ ரிலீஸ் ஆக போகுது லியோ ரிலீஸ் ஆகிற டேட்டில் பார்த்தோன்னா எந்த ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகலை பட் வேறு ஸ்டேட்டில் பார்த்தினா படங்கள் ரிலீஸ் ஆகுது அது பெருசாக இங்கே பாதிக்காது அதனால் மொத்த தேட்டரும் பார்த்தினா லீவோக்கு தான் போகுது டெஃபினெட்டாக ஃபஸ்ட் டே கலெக்ஷனில் பார்த்தினா ஒரு மிகப்பெரிய சாதனை லியோ செட் பண்ணணும் நிறைய பேர் பார்த்தோன்னா ஃபோர் ஏஎம் ஒன் ஏஎம் ஷோ வந்து பர்மிஷன் கிடைக்காது அதனால் ரெக்கார்ட்லாம் செட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நைன் ஓ கிளாக் மேலே ஷோ வந்து போட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டேலேயே பார்த்தோம்னா அஞ்சு ஷோ ஷோ வந்து ஓட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு மேக்ஸிமம் அஞ்சு ஷோ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் டேல வந்து ஷோ பண்ணிடுவாங்க கண்டிப்பாக கலெக்ஷன் வந்து வேறு மாதிரி தான் இருக்க போகுது அதனால எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக பயப்பட வேண்டியது இல்லை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பீஸ்ட் வந்து ஹையஸ்ட் டாப் லிஸ்ட்டில் இருக்குது ஸோ இப்போ வந்து அதை பீட் பண்ணுறதுக்கு லியோ தான் வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எப்போ வந்து டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற தான் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கேரளாவில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன் க்ரோஸ் கிராக்ஸ் கலெக்ஷனே வந்துருச்சு அதே மாதிரி யூகேலையும் பார்த்தோம்னா இருபத்தி மூணாயிரம் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டு நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் பேலன்ஸு ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா கூடி சீக்கிரமாக அறிவிச்சிருவாங்க அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அட்லீஸ்ட் ஆடியோலாவது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் டிக்கெட் புக்கிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வெயிட் பண்ணல பட் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா சடனாக ரெக்கார்டுங்கிறது ஒன் டேல செட் பண்ணிடும் எல்லாமே புக் ஆயிரும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனில் லியோ வந்து எந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுக்குதோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா அடுத்தடுத்த நாட்களில் படம் கண்டென்ட் வைஸாக கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி கிரியேட் ஆயிரும் கலெக்ஷனும் பார்த்தோம்னா ஹெவியாக வரும் லியோ நம்ம டார்கெட் வச்சிருக்கிற கலெக்ஷன் எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறது கையில் தான் இருக்க போகுது ஸோ கண்டென்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் எட்நூற்றி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரம் ஸ்க்ரீனில் வரைக்கும் வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒரு நியூ ரெக்கார்ட் செட் பண்ணணும்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தலைபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்